ஆவிக்குரிய விழிப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் செவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாமும் நம் குடும்பங்களும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதற்காக ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்து கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 5:5, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று 2 தீமோத்தேயு 3:1 நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வீம்புக்காரர் அதில் அநேக சுவாபங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சுவாபம் வீம்புக்காரர். இந்த கடைசி கொடிய காலங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வீம்பு சுவாபம் இருக்கிறது நிமித்தம் தான் அந்த ஈகோ, இங்கிலீஷில் ஈகோன்னு சொல்கிறது. இதை நிமித்தமாக இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈகோ ப்ராப்ளம்னால எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சுவாபம் நம்மை விட்டு நீங்கும்படியாய் ஆவியானவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த வீம்பின் சுவாபம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய், தாழ்மையின் சுவாபம் நம்ம சரீரத்திற்குள்ளாய், நம்ம ஆவிக்குள்ளாய், நம்ம ஆத்மாக்குள்ளாய் வரும்படியாய் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. இந்த அதே வேதத்தில் கடைசி இதில் நம்ம பார்க்குறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்களாம். யாரு? இந்த வீம்பின் சுவாபம் இருக்கிறவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் அதன் பலனை மறுதலிக்கிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வீம்பு என்ற சுவாபம் வெளியே தெரியாது, நமக்குள்ள இருக்கிற ஈகோ வெளியே தெரியாது. ஆனால் அது உள்ள பர்சனலாக போய் அதை நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த சுவாபம் எவ்வளோ ஒரு பயங்கரமான சுவாபம், ஆவின் வீழ்ச்சியின் சுவாபம். வேதம் தெளிவாக சொல்லுது, இவர்களை விட்டு விலகு என்று சொல்லி சொல்கிறது. இப்படிப்பட்ட சுவாபத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து நாம் செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள ஆண்டவரே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை நாங்களே அறிந்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த பாவம் இந்த வீம்பின் சுவாபத்தை விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்குற யாருக்காவது அப்படிப்பட்ட ஈகோ ஆண்டவரே அது விட்டு வெளியே வர முடியலன்னு சொன்னால் கூட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உதவி செய்வீராக அப்பா ஆண்டவரே. இது மனுஷரால் கூட அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை, கர்த்தர் ஆவினாலே ஆகும்பா. சத்திய ஆவியானவர் நீர் வரும்பொழுது தான் பா அவங்க சகல சத்தியத்திற்குள்ள வர முடியும். இந்த வீம்புக்காரர் சுவாபத்தை கர்த்தர் முற்றிலுமாய் அழுத்து விடுவார் ஆகப்பா. இதை நீங்க அருவருக்கிற ஒரு சாபமாய் வேதத்துல நாங்க பாக்குறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா, உங்க கையில நான் இப்படிப்பட்ட சுவாபம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா ஆண்டவரே. இப்படிப்பட்ட சுவாபத்துக்குள் கட்டப்பட்ட அவங்களுக்கே தெரியாம அந்த ஈகோல இருக்கிறாங்க, நான் கர்த்தர் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் ஆண்டவரே, என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் விடுதலையாக்கிட்டே சொல்லப்படுது ஆண்டவர். இன்னைக்கு அந்த வீம்பின் சுவாபம் யாருக்குள்ளா இருக்குதோ ஏசப்பா ஆண்டவர், அந்த சுவாபம் முற்றிலுமா இந்த பாவம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் விடுதலை ஆக்கட்டும் ஆவியானவரே. எங்க சுயபலத்தினால் ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது, நீர் தான் இந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய ஆண்டவரே அந்த வீம்பு ஈகோ உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் எங்கள் குடும்பங்களும் ஆயத்தமாக்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி படைக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.